அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். என்றென்றும் சிவாஜி இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் நாகராஜன் வெள்ளியங்கிரி. நடிகர் திலகத்து கூட ஏகப்பட்ட நடிகைகள் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதில் கன்னடத்து பைங்கிளி என்றும் அபிநய சரஸ்வதி என்றும் இன்று வரையும் ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் திருமதி பி சரோஜா தேவி அவர்கள் நடிகர் திலகத்தோடு நடித்த ஒரு படத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். நடிகர் திலகத்தோட படங்கள் தியேட்டரில் ஓடுறதுக்கு அவருடைய படங்களே போட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அட படம் ஓடுறதுக்கு மட்டும்தான் போட்டின்னு பார்த்தீங்கன்னா, பரிசு வாங்குறதுலேயும் அவருடைய படங்களுக்குள்ள தான் போட்டி. 1961 நடிகர் திலகம் 8 படங்கள் நடிச்சிருந்தார். அதில் 4 படங்கள் ஜனாதிபதி விருதுக்காக அனுப்பப்பட்டன. 8 படத்தில் 4 படம் ஜனாதிபதி அவார்டுக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலும் பழமும், பாவ மன்னிப்பு, பாசமலர், கப்பலோட்டிய தமிழன், 4 படங்கள். இதில் பாவ மன்னிப்பு சிறந்த படத்துக்கான ஜனாதிபதி விருது வாங்கிச்சு. கப்பலோட்டிய தமிழன் வெள்ளிப்பதக்கம் வாங்கிச்சு. பாசமலருக்கு வந்து சான்றிதழ் கிடச்சிது. நூல் இலையில் பரிசு தவறிட்ட படம் பாலும் பழமும். அந்த படத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த 4 படங்களில் 3 படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தா, நம்ம நடிகர் திலகத்துடைய அன்புக்குரிய, அவர் மட்டுமல்ல நம்ம எல்லோருடைய அன்புக்குரிய திரு பீம்சிங் அவர்கள். அந்த பாலும் பழம் படத்தை பற்றி தான் சில வார்த்தைகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நடிகர் திலகத்தோட சரோஜா தேவி அவர்கள் 1959 பாகப்பிரிவினை படத்தில் முத முதன்னு இனி ஜோடி சேர்ந்து நடித்தாங்க. கடைசியாக 1997 ஒன்ஸ் மோர் படத்தில் நடித்தாங்க. பாகப்பிரிவினை படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே சபாஸ் மீனாவும் நடித்தாங்க, ஆனால் ஜோடி அல்ல. இடையில் பாகப்பிரிவு பின்னாடி 2-3 படத்துக்கு பின்னாடி இரும்பு திரையில் நடித்தாங்க, அதுலேயும் ஜோடி அல்ல. மொத்தம் 16 படத்தில் ஜோடியாகும். 2 படத்தில் ஜோடி அல்லாத வேசில் நடிச்சிருக்காங்க. பாகப்பிரிவினையை தொடர்ந்து விடிவெள்ளி, அதுக்கடுத்தது 3வது படம் ஜோடியாக நடித்தது தான் பாலும் பழமும். அடையப்பா, எப்படிப்பட்ட படம் அது! இந்த 18 படங்களில் புதிய பறவையும் ஒன்ஸ் மோரும் தவிர பாக்கி எல்லாமே கருப்பு வெள்ளை படங்கள். புதிய பறவையும் ஒன்ஸ் மோர் மட்டும் கலர் படங்கள். இங்கே விசேஷமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, திருமதி சரோஜா தேவி அவர்கள் அந்த சமயத்தில் கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு 4 மொழியிலையும் ஒரே காலத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருந்த நடிகை. மற்ற படங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சி அம்சமாக தான் அவங்கள பயன்படுத்தினாங்களே ஒழிய, நடிகர் திலகத்தோட படங்களில் மட்டும்தான் அவருக்கு மிக மிக அருமையான பாத்திரங்கள் கிடைச்சின. இது ரசிகர்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். காரணம், நடிகர் திலகம் அவர்கள் தன்னுடன் ஜோடி சேர்ந்து நடிக்கும் நடிகருக்கும் நல்ல கனமான பாத்திரங்கள் அமையணும், அப்போ தான் படம் வெற்றி பெறும், நடிப்பு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர். அதே மாதிரி தான் சரோஜா தேவி அவர்களுக்கும் அமைஞ்ச, நடிகர் திலகத்து கூட நடித்த படங்கள் எல்லாமே மிக அருமையான பாத்திரங்கள் அமைஞ்சது. பாலும் பழமும் நர்ஸ் சாந்தி கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது. புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிற டாக்டர் ரவியாக நடிகர் திலகம். இனி இந்த நிலைமையை நீடிக்க விட மாட்டேன், இரவு பகலா பாடுபட்டு இந்த புற்றுநோய்க்கு எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சே தீர. அவருடைய ஆஸ்பத்திரியில் நர்ஸாக பணிபுரிஞ்சு பின்னாடி அவருக்கு மனைவியாக மாறினவர் தான் சரோஜா தேவி. அவங்க கணவனும் மனைவியுமா சேர்ந்ததுனால தான் மேடம் கியூரியினுடைய இலட்சிய வாழ்க்கை அவ்வளவு வெற்றிகரமா அமைஞ்சது இல்லையா? இன்ஜினியர் வேலை பார்க்கறவங்க சித்தாள் வேலை செய்யற பொம்பளை தான் கட்டிக்கணும், ஆபீஸ்ல வேலை செய்யற மேனேஜர் அங்க டைப் அடிக்கிற பொம்பளை தான் கட்டிக்கணும், அப்பதான் தொழில் வளரும். கல்யாணமான கொஞ்ச நாள்ல இரவு பகலா கணவருக்கு இந்த ஆராய்ச்சியில் உதவி பண்ணிட்டு இருந்ததுனால இவருக்கு வந்து டிபி அட்டாக் ஆகிடுது. இவங்க படுத்து படுக்கிறாங்க. அதனால் தன்னுடைய ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தாமல் இவரையே வந்து கவனிச்சிட்ருக்காரு டாக்டர் ரவி. சாந்திக்கு ஏதாவது ஒன்றாரா?
நான் திசை தெரியாம போயிடுவேன். டாக்டர் திசை அந்த சமயத்தில் கணவர் வந்து இப்படி யாரை தன்னுடைய நோக்கத்தை விட்டுட்டு தன்னையே கவனிக்கிறாரே அப்படிங்கறக்காக வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும், அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். நிலே முடிவதெனில் முதலெதற்கு. போன ரயில் விபத்துக்காயிடுது, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சி மனமுடைஞ்சு போயிடுறார் டாக்டர் ரவி. அவர் உறவினர் பெண்ணான சவுகார் ஜானகியை இவருக்கு மறுமணம் செஞ்சு வச்சிடறாங்க. எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாச்சு, கிடைச்சவங்களெல்லாம் காப்பாற்றி கொண்டுட்டோம். அப்போ பாவம் சாந்திங்கிறதையும் இறந்தவங்க லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டிய என்ன உங்களுக்கு பிடிக்கலைங்கிறத மறைக்க சாந்தி ஆராய்ச்சின்னு சொல்லி. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தில், ஏற்பட்ட ஒரு சின்ன விபத்தில் நடிகர் டாக்டர் ரவிக்கு கண் பார்வை போயிடுது. சுவிட்சர்லாந்துக்கு போன இவங்க சரோஜா தேவி அங்க ஒரு முதியவர் அவருடைய உதவினால உடல்நலம் திரும்பி வர்றாரு. வரும்போது இங்க கணவருக்கு இப்படி கண் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி பார்த்து ரொம்ப பரிதி வைக்கிறாங்க. ஆனால் தன்னை வந்து வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. என்ன காரணம்னா, சவுகார் ஜானகி ஏற்கனவே அவர் இரண்டாம் திருமணம் பண்ணிட்டாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சரோஜா தேவியோட பர்ஃபார்மன்ஸை நாலு விதமாக பிரித்து பார்க்கலாம். முதலாவது அவர் நர்ஸ் சாந்தியாக வரக்கூடிய போர்ஷன், அதில் பார்த்திங்கன்னா எல்லா நோயாளிகிட்டும் ரொம்ப கனிவாக அன்பாக பேசி அவங்களோட குணமடைய செய்ய வைக்கக்கூடிய ஒரு அருமையான கடமை உணர்வு மிக்க நர்ஸாக. ரெண்டாவது டாக்டர் ரவியை திருமணம் செஞ்ச பின்னாடி ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு அழகான இளம் மனைவியாக. சாந்தி, இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்சர் வந்திருக்கு, லவ் ஸ்டோரி. நான் வரும்போதே ரெண்டு சீட் ரிசர்வ் பண்ணிட்டேன், ட்ரஸ்ட் பண்ணிக்க பார்ப்போம். என்னங்க இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தா நாம சினிமாவுக்கு போறது எப்ப? பேசாதே. நந்திமொழி, என்ன அக்கா நீங்க மனசு வச்சா இதை கண்டுபிடிக்கிறது பெருசு இல்லை. மனசு செஞ்ச பின்னாடி ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு அழகான இளம் மனைவியாக. அடுத்தது பாத்தீங்கன்னா, டிபி வந்து படுத்த படுக்கையா மெலிஞ்சு ரொம்பவும் பார்த்தா கண்ணிலே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு நோய் கொடுமையை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக. நாலாவது அவர் சுவிட்சர்லாந்து போய் உடல்நலம் திரும்பி வந்து பார்க்கும்போது இங்கே கணவர் வந்து கண் பார்வை இழந்து தவிக்கிறத பார்த்துட்டு தன்னை பற்றி உண்மையை சொல்ல முடியாமல் அவர் வந்து பரிதவிக்கிற அந்த ஒரு பாத்திரம். இப்படி ஒரு நாலு விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசம் காட்டி ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் சரோஜா தேவி. அந்த நர்ஸ் யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்திருக்கும். ஒவ்வொரு நோயாளிகிட்டமும் அவர் அப்படியே வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்துட்டு மருந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறவங்களை கூட இவர் கனிவாக பேசி மருந்து சாப்பிட வைக்கிறதும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு கொஞ்சம் தமிழில் அவங்க கணவர் ரவி கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிற காட்சிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். படுத்த படுக்கையாக அவர் இருக்கும்போது டாக்டர் ரவி வந்து நைட்டெல்லாம் உட்காந்து அந்த நேரத்துக்கு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இவர் படுக்கறையில் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருப்பார். அந்த சமயத்தில் ஒரு எமர்ஜென்சி அவர் போக வேண்டியதாக இருக்கும், ஆனால் போக முடியாது. கூப்பிட்டே இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், ரொம்ப கோபமடைஞ்சு ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன உயிர் போச்சா இருக்கா அப்படின்னு சொல்லி நடிகர்களும் கேட்பார். அதை கேட்டு ரொம்ப இவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்க. யார்? சரோஜா தேவி. உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டரே இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு எக்ஸ்பிரஷன் செய்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால தான் வீட்டை விட்டு போயிடுறாங்க. அந்த காட்சிகள் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப மெலிஞ்சு உடல் இழைச்சி அப்படியே கண்ணெல்லாம் உள்ளே போய் முகமெல்லாம் சுருங்கின மாதிரி இருக்கும். அந்த காட்சிகள் நடிக்கக்கூடிய காலகட்டத்தில் நிஜமாகவே இவங்க சாப்பிடாமல் வெறும் ஜூஸை மட்டும் குடித்து உடம்பை நல்லா இழைக்க வச்சு நடித்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த சுவிட்சர்லாந்துன்னு திரும்பி வந்து தன்னுடைய கணவருக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னு இவங்க படுற அந்த பரிதவிப்பு ரொம்ப மனசு உருக வைக்கிற மாதிரி இருக்கும். உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். அப்புறம் இவர் நேரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாகணும், ஆனால் போட முடியாமல் வந்து இவர் தடுத்துருவாங்க. கொற்ற மலையை கூட பொருட்படுத்தாமல் அந்த பைப்பை பிடிச்சி மாடிப்படியில் ஏறி போய் ஊசி போட முயற்சி பண்ணுற சீன்கள்லாம் ரொம்ப மனதை உருக்க வைக்கக்கூடிய காட்சிகள். அதெல்லாம் தன்னுடைய கண் முன்னாடியே தன்னுடைய கணவர்
கண்ணு தெரியாமல் கஷ்டப்பட்டாரு, கூடவே இருக்கிறோம், ஆனால் தான் தான் உங்களுடைய மனைவி அப்படின்னு அறிமுகப்படுத்திக்க முடியாத சூழ்நிலை இருக்கு சரோஜா தேவிக்கு. ஏன்னா ஆல்ரெடி சௌகார் ஜானகி திருமணம் ஆகி கூடவே இருக்காங்க. அந்த காட்சியில் நல்ல அருமையான எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சரோஜா தேவி. இங்கே இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த படத்தில் வந்து மொத்தம் 8 பாடல்கள், 8 பாடல்களில் 4 பாடல்கள் வந்து சரோஜா தேவிக்கு சோலோவர். இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம். இந்த 3 பாடல்லையும் 3 வித்தியாசமான உணர்ச்சிகளை காட்டி நடிச்சிருப்பாங்க சரோஜா தேவி. சந்தோஷம், துக்கம், இயலாமை இதெல்லாம் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக காட்டி நடிச்சிருப்பாங்க. 4 பாட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தென்றல் வரும் சேதி வரும் அப்படிங்கிற பாட்டு அது வந்து ரெக்கார்டாச்சு, இலங்கை வானொலியில் ஒளிபரப்புனாங்க. ஆனால் படத்தில் அந்த பாடல் இடம்பெறவில்லை. படத்தில் நடிகர் திலகத்துக்கும் சரோஜா தேவிக்கும் 2 டுவேட் பாடல் இருக்கும். ஒன்று, 100 வருஷம் ஆனாலுமே நம் மனதிலிருந்து என்றும் மறையாத நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் பாடல். இதில் அவரை சொல்கிறதா இவங்க சொல்கிறதும் தெரியல, ஏன்னா அவ்வளோ தூரம் 2 பேரும் ஒவ்வொருக்கொரு இன்வால்வ் ஆகி அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. தமிழ் திரையுலக கூட மிகச்சிறந்த 10 பாடல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தால் கண்ணை மூடி நம்ம அந்த 10 பாடல் ஒரு பாடல் இது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அவ்வளோ அற்புதமான பாடல், அதில் சரோஜா தேவியோட நடிப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த டுவேட் நான் சொன்னது அது காதல் டுவேட் கிடையாது. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேன். 1967 அல்லது 68 அந்த பீரியடில் சமகாலத்து நடிகரான ஜெய்சங்கர் கூட இவங்க சரோஜா தேவி இதை பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஜெய்சங்கர் கிட்ட சரோஜா தேவி கேட்டிருக்காங்களாம், என்னென்னு நான் நடித்த படங்களில் உங்களுக்கு என்ன படம் பிடிச்சது அப்படின்னு கேட்கும்போது, பாலும் பழமும் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் சொன்னாராம். பல தடவை நான் பாலும் பழம் படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் சொன்னாராம். இதை வந்து சரோஜா தேவி அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஜெய்சங்கருக்கு மட்டுமா பாலும் பழமும் பிடிக்கும், நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் அத்தனை பேர் மனசுலையும் என்றென்றும் நிலைச்சிருக்கூடிய ஒரு படம் பாலும் பழம் என்பது மட்டுமல்லாமல் சரோஜா தேவி அவர்களுடைய திரை வாழ்க்கையில் மிக குறிப்பிடத்தக்க படம் பாலும் பழமும் அப்படின்னு சொல்கிறதும் உண்மைதானே. சரி நண்பர்களே, மறுபடியும் நடிகர் திலகம் பற்றிய இன்னொரு பதிவில் மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் நண்பர் ஆறுமுகம் 6 ஃபேஸ் அவர்களுடன் இணைந்து உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலே நான் சீக்கிரம் வெற்றியடை. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ.